தையல் தொழில் செய்யும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நான் ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணிக்கிட்டே வந்து உங்ககிட்ட நான் பேச போறேன். இப்போ வந்து நான் கட்டிங் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆல்ரெடி வந்து பிளவுஸோட பேக் சைடு வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்குள்ள வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம பேசிடலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, டெய்லரிங் நல்லா தெரியும், தெரிஞ்சாலும் தைக்கணுங்கிற ஆர்வம் எனக்கு வரவே இல்லை அப்படிங்கிறது வந்து நிறைய பேரோட ஒரு என்ன சொல்றது, நிறைய பேரோட ஒரு வருத்தமாக கூட இருக்கலாம். எனக்கு தைக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்குது, எனக்கு தைக்கணும்னு ஆசையாக இருக்குது. நிறைய பேர் வந்து ப்ளவுஸ் போட்டுருக்கிறத பார்த்தா, சுடிதார் போட்டுருக்கிறத பார்த்தா நானும் அதே போல் தைச்சி போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் செய்யணும்னு நினச்சிட்டு ஒரு நாள் மட்டும் தைப்பாங்க, மறுநாள் வந்து தைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஆர்வம் வந்து அந்த ஒரு நாள் அதை வச்சு ரெண்டு நாளில் குறைஞ்சிரும். சில பேர் அப்படி இருக்கிறாங்க. சில பேர் வந்து டெய்லரிங்லாம் கற்றுருப்பாங்க, நல்லா கற்றுக்கிட்டு அதை வந்து பயன்படுத்தாமல் அப்படியே விட்டுருவாங்க. எனக்கு தைக்கிறதுக்கு பிடிக்கல, அலுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. சில பேர் வந்து ரொம்ப டயர்டாயிருவாங்க, தைக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் தைக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து இப்போ ஒரு நாலு நாள் டைம் இருக்குது ஒரு ரெண்டு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு, அப்போ அந்த நாலு நாள் தான் டைம் இருக்கே அதை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நாளை கடத்திட்டு அந்த மூணாவது நாள் இரவு வந்து கண் விழிச்சு அந்த ப்ளவுஸை தைச்சி கொடுப்பாங்க. இப்படியும் இருக்கிறாங்க. அதாவது நமக்கு ஃப்ரீ டைம் இருந்தோம், நம்ம வந்து ஃபுல்லாக பிஸியாக இருக்கோம், அது இருந்தாலும் வந்து அந்த ப்ளவுஸ் நாலு நாளில் கொடுக்குறோம்னாலும் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நம்ம தைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து தப்பு இல்லை. நமக்கு அவ்வளோக்கு வரும் இது இல்லை. இப்போ வந்து டெய்லரிங் ஆர்டர் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. ஆனாலும் அந்த வர்ற ஒரு சில ஆர்டருமே வந்து நம்மளால் முடிக்க முடியல அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் முக்கியமான இரண்டே ரெண்டு காரணங்கள் தான் இருக்குது. அது என்ன காரணங்கள்னு பார்த்தா, ஒன்று சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனம் தான் வந்து முதல் காரணமாக இருக்கும். இரண்டாவது காரணம் என்னன்னா, வந்து அவங்களுக்கு வந்து உடலில் வந்து சில பிரச்சனை இருக்கும். அதாவது வந்து அவங்களுக்கு உடல் ரீதியாக வந்து டயர்டாயிடுவாங்க ரொம்ப. அவங்களால வந்து ரொம்ப நேரம் வந்து தைக்க முடியாது, ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்க முடியாது அப்படிங்கிறவங்களால வந்து உடல் பலகீனமாக இருக்கிறது தான் வந்து இரண்டாவது காரணம். நம்ம இந்த ஃபர்ஸ்ட் காரணத்தை பார்த்துடலாம். இந்த சோம்பேறித்தனத்தை நாம் எப்படி விரட்டுறது அப்படின்ட்டு, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு எப்பவுமே நினைக்காதீங்க. முதல் முதல்ல வந்து இந்த சோம்பேறித்தனம் இந்த டைலரிங்கில் அதிகமாகவே இருக்கும். இப்போது நமக்கு ஒரு விஷயத்தில் ஆர்வம் இருந்தால் மட்டுமே அந்த தொழிலில் நம்ம ஈடுபடணும். இப்போ எனக்கு இந்த தையல் தொழில் அவ்வளவா ஆர்வம் இல்லை, ஆனால் வீட்டில் கற்றுக்க சொன்னாங்க அதனால கற்றுக்கிட்டேன், எனக்கு ஆனால் ஆர்வம் இல்லை அப்படின்னு சொல்கிற சில பேரும் இருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து அந்தமாரி உள்ளவங்க வந்து கற்றுக்க வேணாம். உங்களுக்கு விருப்பமே இல்லாமல் நான் இதை தைக்கிறேங்கிறப்ப அவங்களுக்கு அந்த ஆர்வம் இல்லை அப்படிங்கிறப்ப அந்த சுறுசுறுப்பு தன்மை இருக்காது. இந்த தையல் துறையில் மட்டும் இல்லை, இப்போ நம்ம படிப்புமே அப்படி தான். நமக்கு மனசில் படிக்கணும்னு வேற ஒரு படிப்பு ஆர்வம் இருக்கும், ஆனால் வந்து நம்ம வீட்டில் சொல்கிறாங்க, கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற பேரில் வந்து சில பேர் வந்து படிப்பாங்க. அப்போதைக்கு அவங்களுக்கு வந்து அந்த முழு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எனக்கு இது பிடிக்கல, எங்கள் வீட்டில் அம்மா அப்பாக்காக நான் படிக்கிறேன், வீட்டில் சொன்னாங்கன்னு படிக்கிறேன் அப்படின்ட்டு படிப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த தையல் தொழிலும், நீங்கள் வந்து எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக அதை விரும்புகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அது வந்து உங்கள் விரல் நுனியில் வந்து நீங்கள் சொல்கிறத கேட்கும். அது எப்படி அப்படின்னா, நமக்கு அந்தளவுக்கு பிடிச்சி போயிடும். நம்ம எப்போ ஒரு விஷயத்தை வந்து விரும்பி செய்கிறோமோ அப்போ வந்து நம்ம அது வந்து நமக்கு சலிப்பே வராது. நம்ம எவ்வளோ தைச்சாலும் அடுத்து என்ன தைக்கணும், அடுத்து என்ன தைக்கணும் அப்படின்னு தான் வந்து நம்மளால யோசிக்க முடியும். இதுதான் உண்மை. அதனால வந்து ஆர்வம் உள்ள அனைவருமே வந்து நம்ம சீக்கிரமாக தைக்கணும், நம்ம வந்து லேட் பண்ணக்கூடாது, நம்ம வந்து டெய்லியுமே தைக்கணும், நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணிடுவாங்க. சில பேர் வந்து பொழுதுபோக்குக்காக வந்து டெய்லரிங் கற்றுப்பாங்க. கற்றுக்கிட்டு நமக்கு வந்து டைம் கிடைக்கிறப்ப நம்மளோட ப்ளவுஸ் நம்மளோட சுடிதார் தைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே வந்து சில பேர் கற்றுப்பாங்க. அவங்களுக்குமே வந்து சோம்பேறித்தனம் வந்து பெருசாக பாதிக்க போகிறதில்ல, ஏன்னா அவங்க எப்பயாச்சும் தான் தைப்பாங்க, அதனால் அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். நம்ம ஒரு சுடிதார் தைச்சி நம்ம போட போகிறோம் அப்படின்ட்டு, ஆனால் வந்து நம்ம வெளியில் கஸ்டமர்கிட்ட வாங்கிட்டு இருக்கிறப்ப கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும், நல்ல பேர் வாங்கணும். நம்ம ஒருத்தங்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டோம் தையல் துறையிலன்னு சொன்னிங்கன்னா கடைசி வரைக்கும் அதை அவங்க மறக்கவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் வந்து லாஸ்ட் வரைக்கும் அவங்க மனசில் நிலச்சிருக்கும். அதனால இந்த சோம்பேறித்தனத்தை வந்து நம்மளால தான் வந்து தவிர்க்கணும். யாருமே வந்து நான் வந்து இந்த சோம்பேறித்தனம் படாத அப்படின்னு எவ்வளோதான் சொல்ல முடியும், ஒரு அளவுக்கு தான் சொல்ல முடியும். நம்ம தான் வந்து அதை செயல்படுத்தணும். அதனால சோம்பேறித்தனத்தை வந்து அவாய்ட் பண்ணிட்டு நம்ம தையல் துறையில் எப்படி முன்னேறுறது அப்படிங்கிற வழியை பார்ப்போம். இரண்டாவது வந்து உடம்பு வந்து வீக்காக இருக்கிறது. நிறைய பேருக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப பெண்களுக்கு வந்து வீக்காக இருக்கும். அதிக நேரம் வந்து மிஷினில் உட்காந்து தைச்சிக்கிட்டே இருக்கிறப்ப வந்து சோர்வு அதிகமாகிடும். அதுவும் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டே வந்து துணி தைக்கிற பெண்கள் இருக்காங்களே, வீட்டிலேயே வந்து துணி தைக்கிற பெண்களுக்கு வேலைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் நிறைய பேர் இருந்தாலும் ரொம்ப வேலை இருக்கும். இப்போ கம்மியான பேர் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கும் அப்படின்னா கூட வேலை கம்மியாயிடும். இப்போ நிறைய பேர் இருக்காங்க, ஒரு பெரிய ஃபேமிலியில் உட்காந்துட்டு நம்ம வந்து தைக்கிறோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால வந்து
டயர்டாயிடும். வீட்டு வேலை பார்ப்போம், வீட்டு வேலை பார்த்துட்டு நமக்குன்னு ஒரு டைம் வந்து ஒதுக்கி அந்த டைமில் நமக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ அப்போ தான் வந்து நம்ம துணியே தைக்க முடியும். அந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு உடம்பு ரொம்ப டயர்டாயிடும். அந்த டயர்டெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், அந்த டயர்டில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு பிளவுஸ் கூட முழுசாக முடிக்க முடியாது. ஒரு பிளவுஸை ரெண்டு நாள் மூணு நாள் தைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த வீக்னஸ்ஸால், டயர்டால், வீட்டு வேலை பார்த்துட்டு இதையும் செய்கிறதால. இப்போ தையல் கடைக்கு நம்ம வேலைக்கு போகிறோம், நம்ம கடை வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஒம்பது மணி அல்லது பத்து மணிக்கு நம்ம கடை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா, கரெக்டாக நம்ம வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அந்த டைமில் கரெக்டாக அங்கே போயிடும். அதுவே நம்ம வீடு அப்படிங்கிறப்ப ஒரு அலட்சியம் வந்துடும். நம்மளே வந்து அலட்சியம் இல்லாமல் கரெக்டாக போகணும்னு நினச்சாலும் நம்ம வீட்டில் சுற்றி உள்ளவங்களால் சில வேலைகளால் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த வேலையை பார்க்க முடியாமல் போகும். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம டைமை ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கணும். நம்ம இந்த டைமில் வந்து துணி தைக்கணும், இப்போலாம் வந்து வேலையை முடிச்சிடணும், நம்ம வந்து எல்லாமே சுட சுட செஞ்சு அப்பப்போ செய்ய வைக்கணும், பரிமாறணும் அப்படின்லாம் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டே வந்து செய்ய முடியாது. நீங்கள் காலையில் வந்து சமைக்கிறீங்களா, அப்போயே வந்து காலை டிஃபனோடையே சேர்த்து மதிய சாப்பாடையும் செஞ்சு வச்சுட்டு நம்ம எந்த டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம், பத்து மணியா, பதினோரு மணியா, அந்த டைம்லலாம் வந்து நம்ம தைக்கிறதுக்கு வந்துடணும். நம்ம வந்து சுட சுட அப்பப்போ செஞ்சுக்கலாம், ரெண்டு மணி போல் ஒரு மணி போல் சமைச்சிக்கலாம். நைட்டு சாப்பாடு ஒரு சீக்கிரமாகவே வந்து சுட சுட சாப்பிடணும், அதனால் அப்போதைக்கு செஞ்சுக்கலாம். அப்படிலாம் பார்க்கவே முடியாது. ஒரு ஒர்க்கிங்கில் இருக்கிறவங்களால வந்து நம்ம வந்து வேலை வேலைக்கு வந்து கிச்சன்லேயே நின்றுட்டு இருந்தால் நம்மளோட தையல் வேலை பாதிக்கும். அதனால் வந்து நம்ம காலையில் சாப்பாடு டிஃபன் செய்கிறப்பே சமைச்சு வச்சிடணும். வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு ஒரு ஷெட்யூல், இன்னும் ஒரு மூணு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரம் நம்ம தைக்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு ஷெட்யூல் போடுறோம். 24 மணி நேரம் அதில் வந்து நம்ம ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு 8 மணி நேரமாக நம்ம தூங்குவோம். பாக்கி நேரம் எல்லாமே வந்து நம்ம ஒர்க் பண்ணுறது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது, இது மாதிரி தான் இருக்கும். எந்த டைம் வந்து நமக்கு செட் ஆகுதோ அந்த டைத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க்கை முடிச்சுட்டு, உதாரணத்துக்கு 11 மணிக்கு தான் எனக்கு இந்த எல்லா வேலையும் முடியும் அப்படின்னா, அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு 11:00 ஒரு 3 இல்லை 4 மணி வரைக்கும், 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ 3 மணி நேரமோ அதுக்குள்ளே வந்து நம்மளால எவ்வளோ தைக்க முடியுமோ அதை நம்ம தைச்சிடணும். அதுக்கப்புறமா பசங்க ஸ்கூல்லேருந்து வருவாங்க இல்லை வீட்டு வேலை, அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். எந்த நேரமுமே வந்து தைச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால வீட்டையும் கவனிக்க முடியாது. அதனால் ஷெட்யூல், டைம் ஷெட்யூல் வந்து ரொம்ப ரொம்ப உடம்பு வீக்காக இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு கரெக்ட் டைமில் சாப்பிடணும், நிறைய தண்ணி குடிக்கணும், இப்படியெல்லாம் வந்து நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தைச்சோன்னா நமக்கு வந்து ஒரு உற்சாகமாக நம்மளால் தைக்க முடியும். நமக்கு என்ன விருப்பமோ, பாட்டு கேட்டுக்கிட்டு தைக்கலாம், இல்லை போட்காஸ்ட் ஏதாவது கேட்டுக்கிட்டே தைக்கலாம், நமக்கு எது விருப்பமோ அதை கேட்டுக்கிட்டே வந்து நம்ம தைக்கிறப்ப, நமக்கு பிடிச்ச விஷயத்த வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே வந்து நம்ம தைக்கிறப்ப நமக்கு வந்து அந்த எந்த சலிப்புமே தெரியாது, ஒரு ஆர்வம் தான் அதிகமாகும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உண்மையான உழைப்பும் உண்மையான நம்பிக்கையும் எப்பவுமே கைவிடாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏஸ் டெய்லரிங் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். நன்றி.